கொட்டு உங்க காலை ஒடிச்சு படுக்கிட்டு அவன் மகாராஜாக்கலாம் கோபுரமா இந்த உலக்க விழுந்தான் உங்க கால என்ன ஆக போகுது உலக்கை காட்டலாம் அது பெரிய உலக்கை இதெல்லாம் உங்களுக்கு விளக்க மாத்து குச்சி மாதிரி உங்க சைஸ் ஏமா என்ன பூனையே ரெண்டுமா இத என்ன பண்ணணும் இதையா மாதாவே நான் என்ன செய்வேன் அது புரியல அது கையில எடுத்துக்க கையில எடுத்து சொல்றேன் தூக்கவா நான் முதல்ல சொன்னதுதான் நீ செய்யல இதை மட்டும் சரியா செஞ்சிட்டா இந்த நிமிஷத்தோட நம்மள புடிச்ச துன்பம் எல்லாம் தீர்ந்து நல்ல இறுக்கி கையில பிடிச்சது உரிவிட கூடாது அங்க ரெண்டு அடி இங்க மூணு அடி புலந்து ரத்தம் வரணும் அம்மா கேட்டுக்கவா அம்மா கேட்டுக்கவா கேளு அவங்க சரின்னு சொன்னதான் செய்வேன் சொல்ல செய்ய மாட்டேன் சந்தேகப்படுறீல அம்மா ஜோசப் சொல்ற மாதிரி செய்ய சொல்லுங்க அண்ணே என்ன செய்ய சொல்றானோ அதே மாதிரி கேட்டுக்கிட்டியா அண்ணே சொன்ன மாதிரியே செய்யலாமா அப்புறம் என்னடா சங்கா பொழந்து தட்டுங்களே நானே மாதாவுன் கோயிலே மணி தெய்வம் Thank you.
அந்த நாளிலே அண்ணே எழுந்துவிட்டு சிற்றெண்ணை வந்தும் இப்படி கொடுமையா எனக்கு என்ன பாவம் செய்தேன் பாதாவே. அண்ணே காலையிலிருந்து வேலையா பார்த்து எனக்கு உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்குதுண்ணு, கொஞ்சம் தண்ணியாவது கொடுக்க சொல்லுங்கண்ணே. அண்ணே பார்த்து அண்ணே நீங்க இந்த வேலையெல்லாம் பார்த்தா மறுபடியும் அம்மா உங்களை அடிப்பாங்கண்ணே. ஆண்டவரே நீ என்ன கொடுமை, மூதேவி ரெண்டையும் இந்த உரல்ல ஒட்டு குத்த சொன்னா கூட மனசு சந்தோஷமா குத்துவேன். நெல்ல குத்துறதுக்கு என் மனசே கேட்கிறேன், நெல்ல உமியாக்கி தவிடு ஆக்குறேன். அது ரெண்டையும் மனசுல நினைச்சா குத்து அப்படி விழுவும். அவ்வளவு கடுப்புல இருக்கீங்களா? ஒரு குத்துல வெளியே தெரிக்குது, அடுத்த குத்துக்கு உரல் ரெண்டா பூண்டுவோம். என்ன செய்யறது எனக்கு குழந்தை, என் கணவர் வரும் வரும் இப்ப என்ன செய்யற? சரிங்கம்மா அங்க போய் பாலை காய்ச்சி வச்சிருக்கேன் அரம்பில. சரிங்கம்மா இப்ப பால் எடுத்துக்கோ. எனக்கு அம்மா என்ன செய்ய மருந்த போட்டு அதை கொடுத்து கைய காலை வெட்டி போட்டு ஆளை காலி நானு போனா போகுது. உனக்காக சுண்ட சுண்ட வச்சு காய வச்சு எடுத்து வந்திருக்கேன் அம்மா சொன்னா.
எனக்கு வேலையெல்லாம் சொல்லி நீங்க களைச்சிருப்பீங்கல்ல. நீங்க கொலையாளி வாருங்கள்.